அனைவருக்கும் என்னுடைய அன்பு குபேர வணக்கங்கள். அத்திரிபுத்திர மகாதேஜ தத்தாத்திரிய மகாமுனிகி தசஸ்மரண மாத்திரேன சர்வ பாபகி பிரம்மக்ஷேத்ரே அஞ்சனாகர்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரிணம் துஷ்டக்கிரக விநாசி அனமந்தம் உபாஸ்பகே. ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வாக. அன்பர்களுக்கு என்னுடைய மூக்காம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள். என் தாயும் என கருள் தொந்தையும் நீ சிந்தாகுல மாநிலமாய் தீர்த்தி அணையால் கந்தா கதிர்வேலவனை உமையால் மைந்தா குமரா மரிநாயகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. இந்த பதிவில் போன பதிவில் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் 2024 ஒரு 8 ராசிக்கு வந்து சசமகா யோகத்தை பற்றி பேசியிருந்தோம். யார் யாருக்கு எந்தெந்த ராசிக்காரர்கள் சனி பகவானால் சசமகா யோகத்தை பெறப்போகிறார்கள் அப்படிங்கிறத பற்றி போன பதிவில் தெளிவாக பேசியிருந்தோம். புதுசாக பார்க்குறவங்க ஸோ நீங்கள் இந்த சசமகா யோக வீடியோவும் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ராகு கேது அடுத்தது கொடுக்கக்கூடிய 2024 இந்த குபேர யோகத்தை யாரெல்லாம் அனுபவிக்க போகிறார்கள் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் தெளிவாக பேசலாம். நீங்கள் உங்களுக்கும் இதை புரிய வரும். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகு கேதுக்கள் அப்படிங்கனாவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெட்டு புள்ளின்னு சொல்கிறது. இது வந்து கிரகமாக இல்லாமல் ஒரு ஷேடோவாக இருக்குது, ஒரு டாட்டாக இருக்குது, ஒரு புள்ளியாக இருக்குது. அப்போ கோள்கள் வந்து சுற்றிட்டு வரும்பொழுது இந்த புள்ளியை கிராஸ் பண்ணி போகும்போது என்னாகும் அப்படின்னா இந்த வெட்டு புள்ளி அப்படிங்கிறது ராகு கொடுக்கலாமா வேணாமா தடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத இந்த கிரகங்கள் வந்து முடிவு பண்ணி என்ன பண்ணும் தடுத்து விட்றோம். எல்லா கிரகங்களும் வந்து சில கிரகங்கள் கொடுக்கும், சில கிரகங்கள் கொடுக்காது. அப்போ கொடுக்குற அத்தனை பலன்களையும் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறதே வந்து பார்த்திங்கன்னா தடையை கொடுக்கறது, தாமதத்தை கொடுக்கறது, பிரச்சனையை கொடுக்கறது எல்லாமே வந்து ராகுக்கெதுக்களாகத்தான் இருக்கும். அப்போ பொதுவாக வந்து அதனால தான் வந்து இதுக்கு வந்து சொந்த வீடு இல்லாமல் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆதிக்கத்தை எடுத்துக்கொள்வது இந்த ராகுக்கெதுகனுடைய அமைப்பு. ஸோ அப்போ இந்த ராகுக்கெதுவால் 2024 எந்த ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோக மாற்றத்தை எல்லாம் அடையப் போகிறார்கள், குபேர யோகத்தை பெருகப் போகிறார்கள்ங்கிறத இந்த பதிவில் தெளிவாக சொல்கிறேன். வீடியோ முழுசாக பாருங்கள். ராகுக்கெது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தற்போது மூளை ராசின்னு சொல்லக்கூடிய இந்த மீன ராசியிலும் கன்னி ராசியிலும் வந்து பயணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் ராகுனுடைய பார்வை வந்து பார்த்திங்கன்னா ரிஷபம், அதுக்கப்புறம் கன்னி, அதுக்கப்புறம் மகர ராசிகள் மீது விழுகிறது. அது மட்டும் இல்லாமல் கேதுவனுடைய பார்வை வந்து பார்த்திங்கன்னா அந்த விருட்சகம், மீனம், கடகம் இந்த மாதிரி மூணு ராசிகளில் விழுகின்றது. இப்போ ராகு கேதுவனுடைய பயணத்தினுடைய பார்வை வந்து பார்த்திங்கன்னா 2024 தனுசு, மகரம், கும்பம், மீனம் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன பலன்களை கிடைக்கப் போகுது. ஏன்னா ஏற்கனவே ராகு கேது வந்து நான் சொன்ன அந்த 6 ராசிகளில் போனாலும் மீதி இருக்கக்கூடிய ராசிகளுக்கு தனுசு மகரம் கும்ப மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்கப் போகுது ராகு கேதுவால் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு என்ன செய்யணுங்கிறத சொல்கிறேன். அப்படி பார்க்கும்போது இந்த தனுசுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன தனுசுக்கு வந்து சனி விலகிடுச்சு, இதுக்கு மேலே நல்ல மாற்றம் கிடைக்கப் போகுது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ இந்த தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேதுவால் உங்களுக்கு மிக முக்கியமாக சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து ஜாதகத்தில் 4 வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவும் அதே மாதிரி 10 வீட்டில் உள்ள கேதுவும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாக வேலை செய்வாங்க. அது நல்லா மிக முக்கியமாக புரிஞ்சுக்கணும். ஒன்று, 4 வீட்டில் ராகுவும் தொழில் ஸ்தானத்தில் வந்து கேதுவும் பயணம் செய்வது மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாக சொல்லப்படக்கூடியது. வீட்டில் வந்து இதுக்கு மேலே இத்தனை நாள் இருந்த சண்டை சச்சரவுலாம் அப்படியே மெல்ல 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 அப்படியே குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி பொறுமையாக இருங்க, அதுதான் உங்களுக்கு வெற்றி. ஏன்னா குருனாவே பொறுமை தான், அதுதான் அதில் இருக்கக்கூடிய விஷயம். அம்மாவினுடைய உடல்நிலையில் வந்து கண்டிப்பாக பெற்றோர்களுடைய உடல்நிலையில் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் அக்கறை செலுத்த வேண்டும். ஏன்னா குருவினுடைய தன்மை பெற்றோர்களை இயக்குவது, அதுதான் முக்கியம். சிலர் புதிய வீட்டிற்கு வந்து பார்த்திங்கன்னா இடம் மாறக்கூடிய ஒரு அமைப்பு, அதே மாதிரி வேலையினுடைய இடமாற்றம், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புதிய வாய்ப்புகள் தேடி வருவது. பொறுமையோடு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சில பண இழப்புகளை நீங்கள் சரி செய்ய முடியும். உங்களுக்கு பிரச்சனையே உங்களுடைய மூர்க்கத்தனம்தான், உங்களுடைய கோபம்தான் அவங்க மிகப்பெரிய ஒரு சரிவை கொடுக்கக்கூடியது. ஸோ அதை நீங்கள் மாத்திரம் மட்டும்தான் மிகப்பெரிய ஒரு வெற்றியை வாரி குவிக்க முடியும். வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து செல்வாக்கை திரும்பப்படக்கூடிய அமைப்பு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார நிலை சீரடையக்கூடிய அமைப்பு. வெள்ளிக்கிழமை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சிவாலயத்திற்கு சென்று துர்கையை வழிபடும் பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை இந்த ராகுகேது பயிற்சி ராகுகேது வந்து 2024 நல்ல மாற்றத்தையும் குபேர யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குங்கிறத மட்டும் மனசில் வைத்துக் கொள்ளுங்கள் தனுசு ராசிக்காரர்கள். அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய ராசி வந்து பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரர்கள். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அற்புதமான காரணம். காரணம் வந்து பார்த்திங்கன்னா 3 ராகு வந்து பாக்யஸ்தானத்தில் கேது வந்து பயணம் செய்வது சகல விதமான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக சொல்லலாம். 3 இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த ராகு வந்து உங்கள் மனதில் வந்து அசாத்தியமான தைரியத்தை வந்து பிறக்க செய்யும். அடுத்தவர் செய்ய தயங்கும் காரியத்தினை வந்து பார்த்திங்கன்னா எவ்வித தயக்கமுமின்றி செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் குருவினுடைய பார்வை வந்து நம்ம கேது பகவானுக்கு கிடைக்கிறதுனால குரு பார்வையும் கேதுவனுடைய அமைப்பு வந்து கிடைக்கிறதுனால 2024 அள்ளி கொடுக்கக்கூடிய ராகு பகவான் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். கண்டிப்பாக குடும்பத்தில் மகிழ்ச்சியான சந்தோஷமான விஷயங்கள்லாம் உண்டு. மேரேஜ் புதுசாக அஃபேரில் இருக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது இல்லாமல் அபரிவிதமான பணவரவு கண்டிப்பாக கிடைக்கும்.
நான் திரும்பி திரும்பி ஒரு விஷயத்தை அழுத்த நிறுத்தமாக சொல்கிறேன். ராகுக்கு எதுவால் நன்மை இருக்குது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு அப்படின்னா, அது உங்களுக்கு எப்படி சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா, உங்கள் ஜாதகத்துக்கு அது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நான் சொல்லக்கூடிய பலன்கள்லாம் உங்களுக்கு புரிந்து வரும். நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து ராகு கேது வந்து உங்களுக்கு வயிற்றுன்னு சொல்லிட்டு நீங்கள் அசால்ட்டாக இருக்கிறது வந்து எந்த விதத்திலும் நியாயமல்ல. உங்களுடைய ஜாதகத்தில் ராகு பகவான் எப்படி இருக்காருங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அது யோகத்தை தருதா, அவயோகத்தை தருதா, நஷ்டத்தை தருதா, லாபத்தை தருதா, இல்லை உங்களுக்கு முடக்குதா அப்படிங்கிறது பல விஷயங்களை நம்ம வந்து அதில் டிஸ்கஸ் பண்ண முடியும். அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கோடீஸ்வர யோகம். ஏன்னா ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் குருவுடன் இணைந்து அமையும் பொழுது என்னாகுது, இந்த இவங்களுக்கு வந்து கேதுனால மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், செய்ய தொழிலில் வந்து நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், தேவைக்கேற்ப அந்த பண வசதி கண்டிப்பாக அவங்களுக்கு அமைச்சு கொடுக்கும், வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் யோகத்தை உண்டாக்கி கொடுக்கும், குடும்பத்தில் திருமணம் போன்ற சுபகாரிய விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடத்தி கொடுக்கும். வெள்ளிக்கிழமையில் ராகு காலத்தில் துர்கைக்கு வந்து பார்த்திங்கன்னா விளக்கு ஏற்றி வைத்து வழிபடுங்கள், கண்டிப்பாக அத்தனையும் சுகமாக நடைபெறுங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். அதற்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்ன, சனி பகவானை வந்து இவங்களுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால இந்த ராகு கேதுகள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்திலும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேது பகவான் வந்து அஷ்டமஸ்தானத்தில் வந்து பயணம் செய்கிறதுனால பல யோகங்கள் உங்களுக்கு மெல்ல மெல்ல அப்படியே ஆரம்பிக்கும். கண்டிப்பாக பேசுகிற வார்த்தையில் கண்டிப்பாக கொஞ்சம் கடுமையை வெளிப்படுத்தாமல் பொறுமையை நிதானத்தை கடைபிடிங்க. பண வரவு பொருளாதார வரவுலாம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதே நேரத்தில் செலவு கூடும், சேமிக்க தொடங்கினா கண்டிப்பாக செலவு உங்களுக்கு வந்து உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்கும். ஏன்னா சேமிப்பு தான் உங்களுக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய, அதாவது கான்சன்ட்ரேஷன் பண்ணக்கூடிய இடமே இந்த கும்பராசிக்காரர்களுக்கு. தெரியாமல் தயவுசெய்து யாருக்கும் அனாவசியமாக வாக்கு கொடுக்காதீங்க, அது மிகப்பெரிய பிரச்சனையை போய் மாட்டி கொடுத்தோம். உங்களால் முடிஞ்சால் வாக்கு கொடுங்க, இல்லை கம்முன்னு உட்காந்துருங்க, தயவுசெய்து வாக்கு கொடுத்து மாட்டிக்காதீங்க. பண விஷயத்தில் கவனம் கவனம் கவனம். அஷ்டமத்தில் உள்ள கேது பகவான் வந்து குரு பகவானுடைய பார்வை கிடப்பதனால கண்டிப்பாக உடல்நலத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் மன உளைச்சல்கள் எல்லாம் தீரும். உணவு பழக்கத்தில் கண்டிப்பாக கட்டுப்பாடாக இருங்க, எதிர்பாராத நிறைய செலவுகள் உண்டாகும். அதே மாதிரி கடன் கொடுக்கக்கூடிய முன்னாடி ஒரு முறை இரு முறை யோசித்து பண்ணுங்கள், ஜாதகத்தை கன்சல்டேஷன் பண்ணி கடன் கொடுக்கறத மட்டும் தயவுசெய்து பண்ணுங்கள். யாருக்கும் தயவுசெய்து முன்னாடி போய் ஜாமீன் கையெழுத்து போய் தயவுசெய்து போட்டு மாட்டிக்காதீங்க கும்பராசிக்காரர்கள். அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கண்டிப்பாக இருக்கும், பணம் கொடுத்து வேலைக்கு ட்ரை பண்ணாதீங்க, லாக் ஆயிடுவீங்க. அரசியல்வாதிகளுக்கு கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மதிப்பு மெல்ல மெல்ல ஆரம்பிக்கும். பெண்களுக்கு வந்து குடும்பத்தில் வந்து மதிப்பு மரியாதை கூடக்கூடிய ஒரு காலகட்டம். ராகத்தில் ராகு காலத்தில் வந்து நெய்தீபம் ஏற்றி வழிபடுங்க, நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றம் கண்டிப்பாக உங்களை தேடி வரும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மீனராசிக்காரர்கள். மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்மது ராகு வந்து பார்த்திங்கன்னா கலத்திரஸ்தானமான கேது வந்து உங்களுக்கு யோகத்தை தான் தரப்போகிறாரு. கலத்திரஸ்தானத்தில் உள்ள கேதுவை வந்து நீங்கள் மே மாதத்திற்கு பிறகு குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு. கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிறா என்ன அர்த்தம் அப்படின்னா, பணத்தை பெருமளவில் பெருக்குவதற்குண்டான வழியை அமைத்து கொடுக்கக்கூடிய அமைப்பு, பொருள் சேர்க்கை உண்டாகும். கணவன் மனைவி கொண்டான அந்த கருத்து வேறுபாடெல்லாம் கண்டிப்பாக நீங்க போகுது. பண விஷயத்தில் வந்து நீங்கள் கண்டிப்பாக யாருக்கு ஜாமீன் கையெழுத்து வந்து கொஞ்சம் நிதானித்து யோசித்து பெரியவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணுங்கள். நீங்களாக தயவுசெய்து போய் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் தயவுசெய்து பண்ணாதீங்க, பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும். உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் கண்டிப்பாக வெளிப்படும், அதை சரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேதுவினால் உங்களுக்கு அந்த சத்ரு நாசம் அப்படிங்கிறது ஏற்படும். அதனால் எதிரிகளுடைய தொழிலெல்லாம் மெல்ல மெல்ல அழியும், எதிரிகள் வந்து காணாமல் போவாங்க. புதிய நபர்களை நம்பி தயவுசெய்து பணத்தை போடுறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஆஃபரை நம்பி போடுற பணம் போடுறதெல்லாம் போடாதீங்க, கண்டிப்பாக எல்லாம் டமாராயிரும். அதை நீங்கள் பார்த்துக்கணும், எச்சரிக்கையோடு இருக்கணும்னு இருப்பது நல்லது. குரு பகவானை பார்வையிட போகக்கூடிய அந்த கேது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்மீக விஷயத்தில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்க செய்வார். வேலை செய்யும் இடத்துல வந்து மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, துர்கை அம்மனுக்கு ராகு காலத்தில் விளக்கேற்றி போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல நன்மை உண்டு. எவ்வளோ தீபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ராகு தோஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 18 தீபமாவது கண்டிப்பாக 22 தீபமாச்சு நீங்கள் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லது. அப்போ எல்லா ராசிக்காரர்களுமே 22 தீபங்கள் வந்து ராகுக்கு தீபத்தை போட்டு மண் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபமேற்றி வழிபடுங்க. ராகு காலத்தில் நிச்சயமாக நல்ல மாற்றம் உண்டு. இப்போ நான் சொன்ன அத்தனை பலன்களுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ராஜயோகம் குபேர யோகம் நடக்கும் ராகு கேதுவால். ஆனால் உங்களுக்கு ராகு கேது எப்படி வேலை செய்யுதுங்கிறது ரொம்ப மிக ரொம்ப ரொம்ப மிக முக்கியம். ராகு தசை நடக்குதா, கேது தசை நடக்குதா, உங்கள் ஜாதகத்தில் ராகு எப்படி இருக்காரு, எந்த இடத்துல இருக்காரு, லாபத்தில் இயக்கிறாரா இல்லை வந்து ஒரு கடனில் இருக்காரா, எந்த இடத்துல இருந்து இயக்கிறாருங்கிறது அது ஒரு மிக முக்கியமான விஷயம். ஸோ இதை வைத்து தான் இந்த குபேர யோகம் உங்களை தேடி வரமே தவிர, மொட்டையாக வந்து முட்டை தாத்தா குட்டையில் வந்த மாதிரி இந்த யோகம் வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அசால்ட்டாக இருக்கக்கூடாது. ஸோ எந்த ஒரு யோகங்களுமே உங்களுக்கு அந்த காலகட்டத்தில் வரும்பொழுது அந்த கிரகங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக நெகட்டிவாக தெரிஞ்சிடணும். அப்போ உங்களுக்கு கொடுக்குற ஆள் யார், தடுக்கிற ஆள் யார், கெடுக்கிற ஆள் யார், உங்களை காப்பாற்றுற ஆள் யார், உங்களுடைய நட்சத்திரநாதன் எப்படி இருக்கார், உங்களுடைய ராசிநாதன் எப்படி இருக்கார், உங்களுடைய லக்னம் எப்படி இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் வழிபாடுகள் பூஜைகளை மேற்கொள்ளும் பொழுது நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்.
சும்மா வழிபாடு வழிபாடு நீங்கள் போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெறும் அது பூஜையும் பக்தியுமாக தான் இருக்கும், ஏதாவது உங்களுக்கு ரிசல்ட் வராது. ஸோ அதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழ்கண்ட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்து உங்களுடைய டேட்டா டீட்டெயில் டேட்டாவை தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்த பதிவில் வேறு ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களை சந்திக்கின்றேன். நற்பவி 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 நிறைய கட்டும் ஓம் ஸ்ரீ குருக்கு நம்ம.